ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆமச்சூர்லேருந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷங்கிற வேர்ட் வரைக்கும். ஃபஸ்ட் வேர்ட் ஆமச்சூர், ஆமச்சூரிசம் அது ஒரு நவுன். இதுக்கு நாலு மீனிங் இருக்குங்க. ஃபஸ்ட் மீனிங், அ பர்சன் ஹூ டேக்ஸ் பார்ட் இன் அ ஸ்போர்ட் ஆர் அதர் ஆக்டிவிட்டி விதவுட் பீயிங் பெய்ட், ஊதியம் பெறாமல் ஒரு விளையாட்டு அல்லது பிற செயல்பாட்டில் பங்கேற்கும் நபர். செகண்ட் பாயிண்ட், அ பர்சன் ஹூ இஸ் நாட் ஸ்கில்ட் அட் அ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டில் திறமை இல்லாத ஒரு நபர். தேர்ட் பாயிண்ட், ஒரு அப்ஜெக்டிவ், நான் ப்ரொஃபஷ்னல் தொழில்முறை தெரியாத நபர். ஃபோர்த் பாயிண்ட், அன்ஸ்கில்ஃபுல் ஆர் கிளம்சி திறமையற்றவர் அல்லது அருவறுப்பான. செகண்ட் வேர்ட் ஆமச்சூரிஸ், AMATEURISH அது ஒரு அப்ஜெக்டிவ், நாட் டன் ஆர் மேட் ஸ்கில்ஃபுல்லி முடிக்கவில்லை அல்லது திறமையாக செய்யப்படவில்லை. தேர்ட் வேர்ட் அமேஸ் வேர்ப், சர்ப்ரைஸ் கிரேட்லி ஆஸ்டனிஷ் பெரிதும் ஆச்சரியம். ஃபோர்த் வேர்ட் அமேசான் அது ஒரு நவுன். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அ மெம்பர் ஆஃப் அ லெஜெண்டரி ரேஸ் ஆஃப் ஃபீமேல் வாரியர்ஸ், புகழ்பெற்ற பெண் வீரர்களின் இனத்தின் உறுப்பினர். செகண்ட் மீனிங், அ வெரி டால் ஸ்ட்ராங் உமன் மிகவும் உயரமான வலிமை வாய்ந்த பெண். ஃபிஃப்த் வேர்ட் அமேசானியன் அதோட அப்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ரிலேட்டிங் டு த ரிவர் அமேசான் அமேசான் நதி. செகண்ட் மீனிங், ஆஃப் அ உமன் வெரி டால் அண்ட் ஸ்ட்ராங் மிகவும் உயரமான மற்றும் வலிமையான பெண். சிக்ஸ்த் வேர்ட் அம்பாசடர் AMBASSADOR அது ஒரு நவுன். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அ டிப்ளோமேட் சென்ட் பை அ ஸ்டேட் ஆஸ் இட்ஸ் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இன் அ ஃபாரின் கண்ட்ரி, ஒரு தூதர் வெளிநாட்டில் அதன் நிரந்தர பிரதிநிதியாக அனுப்பி வைக்கப்பட்டார். செகண்ட் மீனிங், அ பர்சன் ஹூ ரெப்ரசன்ஸ் ஆர் ப்ரமோட்ஸ் சம்திங் இஸ் அ குட் அம்பாசடர் ஃபார் த இண்டஸ்ட்ரி, எதையாவது பிரதிநிதித்துவப்படுத்துவது அல்லது ஊக்குவிக்கும் நபர். அவர் தொழில்துறையின் நல்ல தூதராக விளங்குகிறார். செவன்த் வேர்ட் ஆம்பர் அது ஒரு நவுன். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், எ ஹார்ட் கிளியர் எல்லோயிஷ் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் த ஃபாசில்ட் ரெசின் ஆஃப் சர்டன் ஏன்ஷியன் ட்ரீஸ் யூஸ்ட் இன் ஜுவல்லரி, நகைகளில் பயன்படுத்தப்படும் சில பழங்கால மரங்களின் புதைப்படிவ பசினிலிருந்து உருவான கடினமான தெளிவான மஞ்சள் நிற பொருள். இதோட இமேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த இமேஜ் பேர் தான் ஆம்பர். செகண்ட் மீனிங், எ ஹனி எல்லோ கலர் தேன் போன்ற மஞ்சள் நிறம். எய்த் வேர்ட் ஆம்பர் கிரிஸ் அது ஒரு நவுன், அ வேக்சி சப்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஸ்பெர்ம் வெயில்ஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் பெர்ஃப்யூம், திமிங்கலம் விந்தணுக்களால் தயாரிக்கப்படும் ஒரு மெழுகு பொருள், வாசனை திரவியம் தயாரிக்க பயன்படுகிறது. இதோட இமேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அந்த இமேஜோட பேர் தான் ஆம்பர் கிரிஸ். நைன்த் வேர்ட் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அதோட அப்ஜெக்டிவ், ஏபிள் டு யூஸ் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ஈக்குவலி வெல், வலது மற்றும் இடது கைகளை சமமாக பயன்படுத்த முடியும். டென்த் வேர்ட் ஆம்பியன்ஸ் AMBIENCE இல்லைனா AMBIANCE ரெண்டுமே சேம் மீனிங்னா, இது ஒரு நவுன் ஃபார்ம், த கேரக்டர் அண்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் அ பிளேஸ் ஒரு இடத்தின் தன்மை மற்றும் வளிமண்டலம். லெவன்த் வேர்ட் ஆம்பியன்ட் ஒரு அப்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ரிலேட்டிங் டு த சரௌண்டிங்ஸ் ஆஃப் சம்திங் ஏதோ ஒரு சூழலுடன் தொடர்புடையது. செகண்ட் மீனிங், ஆஃப் அ மியூசிக் குவைட் அண்ட் ரிலாக்ஸிங் அமைதியான மற்றும் நிதானமான இசை. டுவெல்த் வேர்ட் ஆம்பிகுட்டி அது ஒரு நவுன், ஆம்பிகுட்டிஸ் அது ப்ளூரல் நவுன், த குவாலிட்டி ஆஃப் ஹேவிங் மோர் தென் ஒன் பாசிபிள் மீனிங் ஒன்றுக்கு மேற்பட்ட சாத்தியமான பொருள்களை கொண்ட தரம். தேர்டீன்த் வேர்ட் ஆம்பிகுவஸ் அப்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ஆஃப் அ லாங்குவேஜ் ஹேவிங் மோர் தென் ஒன் பாசிபிள் மீனிங் ஒரு மொழி ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை கொண்டது. செகண்ட் மீனிங், நாட் கிளியர் ஆர் டிசைடட் தெளிவாக இல்லை அல்லது முடிவு செய்யப்படவில்லை. ஃபோர்டீன்த் வேர்ட் ஆம்பிட் அது ஒரு நவுன், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், an area in which something acts or operates or has power or control, the range of a supersonic jet ஏதேனும் செயல்படும் அல்லது சக்தி வாய்ந்த அல்லது கட்டுப்பாடாக இருக்கும் பகுதி, சூப்பர்சானிக் ஜெட்டின் எல்லை. செகண்ட் மீனிங், த ஸ்கோப் எக்ஸ்டெண்ட் ஆர் பவுன்ஸ் ஆஃப் சம்திங் ஏதோ ஒன்றின் நோக்கம் ஏதோ ஒன்றின் அளவு அல்லது ஏதோ ஒன்றின் எல்லைகள். ஃபிஃப்டீன்த் வேர்ட் ஆம்பிஷன் அது ஒரு நவுன், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அ ஸ்ட்ராங் டிசையர் டு டூ ஆர் அச்சீவ் சம்திங் ஒரு வலுவான ஆசையை செய்ய அல்லது அடைய ஆர்வம் காட்டுதல். செகண்ட் மீனிங், டிசையர் ஃபார் சக்சஸ் வெல்த் ஆர் ஃபேம் வெற்றி செல்வம் அல்லது புகழுக்கான ஆசை. சிக்ஸ்டீன்த் வேர்ட் ஆம்பிஷியஸ் AMBITIOUS
அதோட அப்ஜெக்டிவ். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ஹேவிங் ஆர் ஷோயிங் டிட்டர்மினேஷன் டு சக்சீட், வெற்றி பெறுவதற்கான உறுதியை கொண்டிருத்தல் அல்லது காண்பித்தல். செகண்ட் மீனிங், நீடிங் அ கிரேட் டீல் ஆர் எஃபர்ட் டைம் ஆர் மணி டு சக்சீட், வெற்றி பெற ஒரு பெரிய ஒப்பந்தம் அல்லது முயற்சி அல்லது நேரம் அல்லது பணம் தேவை. 17th வேர்ட், ஆம்பிவேலண்ட், அதோட அப்ஜெக்டிவ், ஹேவிங் மிக்சடு ஃபீலிங்ஸ் அபவுட் சம்திங் ஆர் சம் ஒன், ஏதாவது அல்லது யாரையாவது பற்றி கலவையான உணர்வுகளை கொண்டிருத்தல். 18th வேர்ட், ஆம்பிள், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அது ஒரு வேர்ப், வாக் அட் அ லைஷர்லி பேஸ், நிதானமான வேகத்தில் நடப்பது. செகண்ட் மீனிங், அது ஒரு நவுன், அ லைஷர்லி வாக், ஒரு நிதானமான நடை. 19th வேர்ட், ஆம்ப்ரோசியா, அது ஒரு நவுன், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், த ஃபுட் ஆஃப் த காட்ஸ், தெய்வங்களின் உணவு. செகண்ட் மீனிங், சம்திங் வெரி பிளீசிங் டு அ டேஸ்ட் ஆர் ஸ்மெல், ஏதோ ஒன்றின் சுவை அல்லது வாசனையை மிகவும் மகிழ்விக்கிறது. 20th வேர்ட், ஆம்புலன்ஸ், அது ஒரு நவுன், அ வெஹிக்கிள் ஃபார் டேக்கிங் சிக் ஆர் இன்ஜூர்ட் பீப்புள் டு அண்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல். ஆம்புலன்ஸ்னால் எல்லாத்துக்கும் தெரியும், மருத்துவ அவசர ஊர்தி. இதோட தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா, நோய்வாய்ப்பட்ட அல்லது காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான வாகனம். 21st வேர்ட், ஆம்புலேட்டரி, அப்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ரிலேட்டிங் டு வாக்கிங் ஆர் ஏபிள் டு வாக், நடக்க அல்லது நடக்கக்கூடியது தொடர்பானது. செகண்ட் மீனிங், மூவபிள் மொபைல், நகரக்கூடிய. 22nd வேர்ட், ஆம்புஷ், அது நவுன் அண்ட் வேர்ப், ரெண்டுமே ஆக்ட் ஆகுது. அ சர்ப்ரைஸ் அட்டாக் பை பீப்புள் லேயிங் இன் வெயிட் இன் ஹிடன் பொசிஷன். ஆம்புஷ்னா பதுங்கி இருத்தல்னு அர்த்தம். அதோட தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா, மறைக்கப்பட்ட நிலையில் காத்திருக்கும் நபர்களின் திடுக்கிடும் தாக்குதல். இதோட இமேஜ் நான் உங்கள் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஆம்புஷ். 23rd வேர்ட், அமீபா, அது ஒரு நவுன், இதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அமீபே ஆர் அமீபாஸ், இது ரெண்டுமே ப்ளூரல் ஃபார்ம் தான். அ மைக்ரோஸ்கோபிக் அனிமல் தட் இஸ் மேட் அப் ஆஃப் அ சிங்கிள் செல் அண்ட் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஷேப், ஒரு நுண்ணிய விலங்கு ஒற்றை செல்லானது மற்றும் அதன் வடிவத்தை மாற்ற முடியும். இதோட இமேஜும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷேர் பண்ண இமேஜ் பேர் தான் அமீபா. 24th வேர்ட், அமிலியோரேட், AMELIORATE, அது ஒரு வேர்ப், மேக் சம்திங் பேட் ஆர் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி பெட்டர், மோசமானதை அல்லது திருப்தியற்றதை ஒன்றை அதிலிருந்து சிறப்பாக மேம்படுத்துவது. 25th வேர்ட், ஆமன், அது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் டேர்ம், செட் அட் த எண்ட் ஆஃப் அ ப்ரேயர் ஆர் ஹிம், அதோட மீனிங் பார்த்திங்கன்னா ஸோ பி இட், இதோட தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு பிரார்த்தனை அல்லது பாடலின் முடிவில் கூறப்படுவது. இந்த ஸோ பி இட்ங்கிற வேர்டோட மீனிங் பார்த்திங்கன்னா எனவே அப்படியே இருங்கள் தான் அர்த்தம். 26th வேர்ட், ஆமனபிள், அதோட அப்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், வில்லிங் டு கோஆப்ரேட் ஆர் பி பர்சுவேடட், ஒத்துழைக்க தயாராக உள்ளது அல்லது தூண்டுதலின் மூலம் ஒரு செயலை செய்ய வைப்பது. செகண்ட் மீனிங், ஆமனபிள் டு, ஏபிள் டு பி அஃபெக்டட் பை, பாதிக்கப்படலாம். 27th வேர்ட், அமெண்ட், AMEND, அது ஒரு வேர்ப், மேக் மைனர் சேஞ்சஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு, சிறிய மாற்றங்கள் அல்லது மேம்பாடுகளை செய்வது. 28th வேர்ட், அமெண்ட்மெண்ட், அது ஒரு நவுன், அ மைனர் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சிறிய முன்னேற்றம். 29th வேர்ட், அமெண்ட்ஸ், அது ஒரு ப்ளூரல் நவுன், அந்த வேர்டே ஒரு ஃப்ரேஸாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேக் அமெண்ட்ஸ், அதோட மீனிங் பார்த்திங்கன்னா மேக் அப் ஃபார் அ ராங் டூயிங், ஒரு தவறான செயலை செய்வது. 30th வேர்ட், அமெனிட்டி, AMENITY, அது ஒரு நவுன், அ யூஸ்ஃபுல் ஆர் டிசைரபிள் ஃபியூச்சர் ஆஃப் அ பிளேஸ், ஒரு இடத்தின் பயனுள்ள அல்லது விரும்பத்தக்க அம்சம். 31st வேர்ட், அமெரிக்கன், அது அப்ஜெக்டிவாகவும் ஆக்ட் ஆகுது, நவுனாகவும் ஆக்ட் ஆகுது, ரிலேட்டிங் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் த காண்டினென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கா அல்லது அமெரிக்க கண்டங்களுடன் தொடர்புடையது. 32nd வேர்ட், அமெரிக்கன் ட்ரீம், நவுன், த ஐடியல் ஆஃப் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அசோசியேட்டட் வித் The US, மிகவும் பொருத்தமான சமத்துவ வாய்ப்பை அமெரிக்காவில் செயல்படுத்துவது. 33rd வேர்ட், அமெரிக்கன் ஃபுட்பால், அது ஒரு நவுன், அ கைண்ட் ஆஃப் ஃபுட்பால் பிளேட் இன் அ US வித் அன் ஓவல் பால் ஆன் அ ஃபீல்ட் மார்க் அவுட் அஸ் அ கிரீடிரான், கிரீடிரான் என குறிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு களத்தில் ஓவல் பந்தை கொண்டு அமெரிக்காவில் விளையாடிய ஒரு வகை கால்பந்து. இதோட இமேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபுட்பால் கேமு, இதே மாதிரி தான் ரக்பியும் இருக்கும், ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் ஃபுட்பாலும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஃபுட்பாலில் 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதாவது சப்ஸ்டியூஷன்ஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட், எத்தனை பேர் வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு சூட்டும் ஹெல்மெட்டும் இருக்கும். அதே மாதிரி ரக்பி கேமில் பார்த்தீங்கன்னா 15 பிளேயர்ஸ், சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 7 சப்ஸ்டியூஷன்ஸ் தான், சூட்டும் ஹெல்மெட்டும் இருக்கும், இது ஃபுல்லாமே வேர்ல்டு வைடாக நடக்கும். ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் கேம் பார்த்தீங்கன்னா 18 பிளேயர்ஸ் இருப்பாங்க, 3 சப்ஸ்டியூஷன்ஸ் பிளேயர் இருப்பாங்க,
சூட் ஹெல்மெட் ரெண்டுமே இருக்காது, ஃப்ரீயாக தான் விளாடுவாங்க. இந்த கேம் ஆஸ்திரேலியா மட்டும்தான் நடக்கும். 34th வேர்ட் அமெரிக்கன் இந்தியன், அது ஒரு நவுன். அ மெம்பர் ஆஃப் த நேட்டிவ் பீப்புள்ஸ் ஆஃப் அமெரிக்கன், அமெரிக்கரின் பூர்வீக மக்களின் உறுப்பினர். 35th வேர்ட் அமெரிக்கனிசம், அது ஒரு நவுன். அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் யூஸ்ட் ஃபார் ஆரிஜினேட்டிங் இன் த யூஎஸ், அமெரிக்காவில் தோன்றிய ஒரு சொல் அல்லது சொற்றொடர். 36th வேர்ட் அமெரிசியம், அது ஒரு நவுன். அ ரேடியோஆக்டிவ் மெட்டாலிக் கெமிக்கல் எலிமெண்ட் மேட் பை ஹை எனர்ஜி அட்டாமிக் கொலிஷன்ஸ், உயர் ஆற்றல் அணு மோதல்களால் உருவாக்கப்பட்ட கதிரியக்க உலோக வேதியியல் உறுப்பு. இதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 95, அப்புறம் இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் எம். 37th வேர்ட் ஆமர் இண்டியன், அது நவுனாகவும் ஆக்ட் ஆகுது, அப்ஜெக்டிவாகவும் ஆக்ட் ஆகுது. ஆஃப் ஆர் லீடிங் டு இண்டிஜினஸ் பீப்புள் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவின் பழங்குடி மக்களுடன் தொடர்புடையது. 38th வேர்ட் ஆமெத்திஸ்ட், அது ஒரு நவுன். அ ப்ரெஷியஸ் ஸ்டோன் கன்சிஸ்டிங் ஆஃப் அ வயலட் ஆர் பர்பிள் வெரைட்டி ஆஃப் குவார்ட்ஸ், வயலட் அல்லது ஊதாவகை குவாட்ஸை கொண்ட ஒரு விலைமதிப்பற்ற கல். இதோட இமேஜ் நான் உங்கள் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேங்க, இந்த இமேஜோட பேர் தான் ஆமெத்திஸ்ட். 39th வேர்ட் ஆமியபிள் அப்ஜெக்டிவ், ஆமியபிலிட்டி நவுன், ஆமியபிளி அட்வெர்ப், ஃப்ரெண்ட்லி அண்ட் ப்ளசன்ட் இனிமையாக மற்றும் நட்பு ரீதியாக. 40th வேர்ட் ஆமிக்கபிள் அதோட அப்ஜெக்டிவ், ஃப்ரெண்ட்லி அண்ட் விதவுட் டிஸ்அக்ரிமெண்ட், நட்பு மற்றும் கருத்து வேறுபாடு இல்லாமல். 41st வேர்ட் அமிட் ஆர் அமிட்ஸ்ட், அதோட ப்ரிபோசிஷன் இன் த மிடில் ஆஃப் மதியில். 42nd வேர்ட் அமிட் ஷிப்ஸ், அது அட்வெர்பாகவும் ஆக்ட் ஆகுது, அப்ஜெக்டிவாகவும் ஆக்ட் ஆகுது. இன் த மிடில் ஆஃப் அ ஷிப், கப்பலின் மத்தியில் அல்லது கப்பலின் நடுவே. 43rd வேர்ட் அமினோ ஆசிட், அது ஒரு நவுன். எனி ஆஃப் அபவுட் 20 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விச் ஃபார்ம் த பேசிக் கான்ஸ்டிடுவன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், புரதங்களின் அடிப்படை கூறுகளை உருவாக்கும் 20 கரிம சேர்மங்களில் ஏதேனும் ஒன்று. 44th வேர்ட் அமிர் நவுன், வேரியேஷன் ஆஃப் எமிர், EMIR, AMIR, ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. அ டைட்டில் ஆஃப் வேரியஸ் முஸ்லீம் மெயின்லி அரப் ரூலர்ஸ், எக்ஸாம்பிள் அச்சாரஜ் த எமிர் ஆஃப் குவைத், பல்வேறு முஸ்லீம் ஆட்சியாளர்களின் தலைப்பு முக்கியமாக அரேபியர்கள். 45th வேர்ட் அமிஸ், இதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் அதோட அப்ஜெக்டிவ், நாட் குவைட் ரைட், சரியாக இல்லை. செகண்ட் மீனிங் அதோட அட்வெர்ப், ராங்லி ஆர் பேட்லி, தவறாக அல்லது மோசமாக. 3rd வேர்ட் அது ஒரு ஃப்ரேஸ், டேக் சம்திங் அமிஸ், பி அஃபண்டட் பை சம்திங், ஏதோ ஒன்றால் புண்படுத்தப்பட்டான். 46th வேர்ட் அமிட்டி, அது ஒரு நவுன், அது ஒரு ஃபார்மல் டேர்ம். ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் பிட்வீன் பீப்புள் ஆர் கண்ட்ரீஸ், மக்கள் அல்லது நாடுகளுக்கு இடையிலான நட்பு. 47th வேர்ட் அமீட்டர், அது ஒரு நவுன். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் எலக்ட்ரிக் கரண்ட் இன் ஆம்பையர்ஸ், ஆம்பியர்களால் மின்சாரத்தை அளவிடுவதற்கான ஒரு கருவி. இதோட இமேஜ் நான் உங்கள் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேங்க, அதுக்கு பேர் தான் அமீட்டர். 48th வேர்ட் அமோனியா, அது ஒரு நவுன். A colorless, strong-smelling gas that forms a very alkaline solution in water, which is used as cleaning fluid. நிறமற்ற வலுவான மனம் கொண்ட வாயு, இது தண்ணீரில் மிகவும் கார கரைசலை உருவாக்கிறது மற்றும் இது சுத்தம் செய்ய பயன்படுகிறது. 49th word, ammonite, AMMONITE, அது ஒரு நவுன். An extant sea creature with a spiral shell found as fossil, ஒரு சுழல் ஓடு கொண்ட கடல் உயிரினம் புதைப்படிவமாக காணப்படுகிறது. இதோட இமேஜும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேங்க, அதோட பேர் தான் அமோனைட். 50th வேர்ட் ஆமோ, அது ஒரு நவுன். இன்ஃபார்மல் டேர்ம் பார்த்தீங்கன்னா அம்யூனிஷன், AMMUNITION, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அ சப்ளை ஆஃப் புல்லட்ஸ் அண்ட் ஷெல்ஸ், தோட்டாக்கள் மற்றும் வெடிகுண்டுகள் வழங்குதல். செகண்ட் மீனிங், பாயிண்ட்ஸ் யூஸ் டு சப்போர்ட் அ பர்சன்ஸ் கேஸ் இன் ஆர்கியூமெண்ட், வாதத்தில் ஒரு நபரின் வழக்கை ஆதரிக்க பயன்படுத்தப்படும் புள்ளிகள். 51st வேர்ட் அம்னீஷியா, அது ஒரு நவுன். லாஸ் ஆஃப் மெமரி, நினைவாற்றல் இழப்பு. 52nd வேர்ட் ஆம்னசியாக், அது ஒரு நவுன். அ பர்சன் ஹூ ஹாஸ் லாஸ்ட் தேர் மெமரி, நினைவகத்தை இழந்த ஒருவர். 53rd வேர்ட் ஆம்னெஸ்டி, அது ஒரு நவுன். அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆம்னெஸ்டிஸ், AMNESTIES, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அன் அஃபிஷியல் பார்டன் கிவன் டு பீப்புள் கன்விக்டட் ஆஃப் பொலிட்டிக்கல் அஃபென்சஸ், அரசியல் குற்றங்களில் தண்டனை பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ மன்னிப்பு. செகண்ட் மீனிங், அ பீரியட் டியூரிங் விச் பீப்புள் அட்மிட்டிங் டு பர்டிகுலர் அஃபென்சஸ் ஆர் நாட் பனிஷ்ட், ஒரு காலத்தில் குறிப்பிட்ட குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் நபர்களை தண்டிக்கப்படாத நிலை. 54th வேர்ட் ஆம்னியோசென்டசிஸ், அது ஒரு நவுன். இதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆம்னியோசென்டசஸ், இதோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா AMNIOCENTESIS, இது நவுன். AMNIOCENTESES, இது ப்ளூரல் நவுன். A medical procedure in which a sample of amniotic fluid is taken from a pregnant woman's womb to check for abnormalities in the fetus. கருவில் உள்ள அசாதாரணங்களை சரிபார்க்க
கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றிலிருந்து ஆம்னியோட்டிக் திரவத்தின் மாதிரி எடுக்கப்படும் ஒரு மருத்துவ நடைமுறை. 55th வேர்ட் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அது ஒரு நவுன். த ஃப்ளூயிட் சரௌண்டிங் அ ஃபீட்டஸ் பிஃபோர் பர்த், பிறப்பதற்கு முன்பு ஒரு கருவை சுற்றியுள்ள திரவம். 56th வேர்ட் அமோக், AMOK ஆர் AMUCK, அமோக் ஆர் அமக். இதுக்கு ஃப்ரேஸ் இருக்குங்க, ரன் அமோக், பிஹேவ் இன் அன் அன்கன்ட்ரோல்டு அண்ட் டிஸார்டர்லி வே, கட்டுப்பாடு அற்ற மற்றும் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொள்வது. 57th வேர்ட் அமாங், ஆல்சோ அமாங்ஸ்ட், இது ஒரு ப்ரிபோசிஷன் டேர்ம். இதுக்கு மூணு மீனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீனிங், சரௌண்டட் பை, சூழப்பட்ட. செகண்ட் மீனிங், இன்க்ளூடட் ஆர் அக்கரிங் இன், சேர்க்கப்பட்டுள்ளது அல்லது நிகழ்கிறது. தேர்ட் மீனிங், ஷேர்டு பை, பகிர்ந்து. 58th வேர்ட் அமோரல், அதோட அப்ஜெக்டிவ், வித்தவுட் மாரல்ஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் ரைட் ஆர் ராங், ஒழுக்கங்கள் இல்லாமல் சரி அல்லது தவறு பற்றி கவலைப்படவில்லை. 59th வேர்ட் அமார்ஃபஸ், அதோட அப்ஜெக்டிவ், வித்தவுட் அ டெஃபினைட் ஷேப் ஆர் ஃபார்ம், ஒரு திட்டவட்டமான வடிவம் இல்லாமல். 60th வேர்ட் அமார்டைஸ், AMORTIZE ஆர் AMORTISE, ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. அது ஒரு வேர்ப், ஃபினான்ஸ் டேர்மாக ஆக்ட் ஆகுது. கிராஜுவலி பே ஆஃப் அடெப், படிப்படியாக ஒரு கடனை அடைத்தல். 61st வேர்ட் அமௌண்ட், அது ஒரு நவுன். இதுக்கு நாலு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், த டோட்டல் நம்பர் சைஸ் ஆர் வேல்யூ ஆஃப் சம்திங், சிலவற்றின் மொத்த எண்ணிக்கை அளவு அல்லது மதிப்பு. செகண்ட் மீனிங், அ குவான்டிட்டி, அளவு. தேர்ட் மீனிங், அது ஒரு வேர்ப், அமௌண்ட் டு, ஆட் அப் டு அ டோட்டல், மொத்தத்தை சேர்க்கவும். ஃபோர்த் மீனிங், அது ஒரு வேர்ப், அமௌண்ட் டு, பி த ஈக்குவலண்ட் ஆஃப் சம்திங், ஏதோ ஒன்றிற்கு சமமாக இருப்பது. 62nd வேர்ட் ஆம்ப் ஆர் ஆம்பையர், அது ஒரு நவுன், த பேஸ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இன் த SI யூனிட், மின்சாரத்தின் SI அலகு. 63rd வேர்ட் ஆம்பரேஜ், அது ஒரு நவுன், த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர்ட் இன் ஆம்பையர்ஸ், மின்சாரத்தின் வலிமையை ஆம்பையர்களால் அளவிடப்படுகிறது. 64th வேர்ட் ஆம்பர்சாண்ட், அது ஒரு நவுன், த பங்க்சுவேஷன் மார்க் அண்ட் யூஸ் டு ரெப்ரசன்ட் கன்ஜெக்ஷன் அண்ட், இணைப்பு சொல்லை குறிக்க பயன்படுத்தப்படும் நிறுத்தற்குறி. 65th வேர்ட் ஆம்பிடாமைன், AMPHETAMINE, அதோட அப்ஜெக்டிவ், அ ட்ரக் யூஸ்ட் இல்லீகலி அஸ் அ ஸ்டிமுலண்ட், ஒரு தூண்டுதலுக்கு பயன்படுத்தப்படும் சட்டவிரோத மருந்து. 66th வேர்ட் ஆம்பிபியன், அது ஒரு நவுன், அ கோல்டு பிளடட் அனிமல் சச் அஸ் அ ஃப்ராக் ஆர் டாட் விச் லிவ்ஸ் இன் த வாட்டர் வென் யங் அண்ட் ஆன் த லேண்ட் அஸ் அன் அடல்ட், தவளை அல்லது தேரை போன்ற ஒரு குளிர் ரத்தம் கொண்ட விலங்கு இளமையாக இருக்கும்போது தண்ணீரில் வாழ்கிறது மற்றும் வயது வந்தவுடன் நிலத்தில் வாழ்கிறது. 67th வேர்ட் ஆம்பிபிஎஸ், அதோட அப்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், லிவிங் இன் ஆர் சூட்டட் ஃபார் போத் லேண்ட் அண்ட் வாட்டர், நிலம் மற்றும் நீர் இரண்டிற்கும் ஏற்றது அல்லது பொருத்தமாக வாழக்கூடியது. செகண்ட் மீனிங், ஆஃப் அ மிலிட்டரி ஆப்ரேஷன் இன்வால்விங் ஃபோர்ஸஸ் லேண்டட் ஃப்ரம் த சீ, சம்பந்தப்பட்ட படைகள் கடலில் இருந்து இறங்கின. 68th வேர்ட் ஆம்பிதியேட்டர், AMPHITHEATRE ஆர் AMPHITHEATER, ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. இது ஒரு நவுன், அ ரவுண்ட் பில்டிங் கன்சிஸ்டிங் ஆஃப் டயர்ஸ் ஆஃப் சீட்ஸ் சரௌண்டிங் அ சென்ட்ரல் ஸ்பேஸ் ஃபார் ட்ராமாட்டிக் ஆர் ஸ்போர்ட்டிங், நாடகத்திற்கான அல்லது விளையாட்டுக்கான மைய இடத்தை சுற்றியுள்ள அடுக்கு வரிசைகளை கொண்ட ஒரு சுற்று கட்டிடம். இதோட இமேஜை உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் பேர் தான் ஆம்பிதியேட்டர். 69th வேர்ட் ஆம்ஃபோரா, இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்குங்க. ஆம்ஃபோரே ஆர் ஆம்ஃபோராஸ், இது ஒரு நவுன் டேர்ம். அ டால் ஏன்ஷியன் க்ரீக் ஆர் ரோமன் ஜார் வித் டூ ஹேண்டில்ஸ் அண்ட் அ நேரோனெக், இரண்டு கைப்பிடிகள் மற்றும் குறுகிய கழுத்து கொண்ட உயரமான பண்டைய கிரேக்க அல்லது ரோமானிய ஜாடி. இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த இமேஜ் பேர் தான் ஆம்போரா. 70th வேர்ட் ஆம்பிள், அதோட அப்ஜெக்டிவ், ஆம்பிளி, அட்வர்ப், இது ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீனிங், எனஃப் ஆர் மோர் தென் எனஃப், பிளண்டிஃபுல், ஏராளமான. செகண்ட் மீனிங், லார்ஜ் இன் சைஸ், பெரிய அளவு. 71st வேர்ட் ஆம்ப்ளிஃபயர், அது ஒரு நவுன், அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபார் இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ், மின் சமிக்கைகளின் வலிமையை அதிகரிப்பதற்கான மின்னணு சாதனம். 72nd வேர்ட் ஆம்ப்ளிஃபை, அது ஒரு வேர்ப், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சவுண்ட் ஆர் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ், ஒலி அல்லது மின் சமிக்கைகளின் வலிமையை அதிகரிக்கும். செகண்ட் மீனிங், ஆட் டீடைல்ஸ் டு அ ஸ்டோரி, ஒரு கதைக்கு விவரங்களை சேர்க்கவும். 73rd வேர்ட் ஆம்ப்ளிடியூட், அது ஒரு நவுன், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அது ஒரு ஃபிசிக்ஸ் டேர்ம், த மேக்ஸிமம் அமௌண்ட் பை விச் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆர் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ் கேன் வேரி ஃப்ரம் இட்ஸ் ஆவரேஜ் லெவல், மாற்று மின்னோட்டம் அல்லது மின்காந்த அலை அதன் சராசரி மட்டத்திலிருந்து மாறுபடும் அதிகபட்ச அளவு. செகண்ட் மீனிங், கிரேட் சைஸ் ஆர் எக்ஸ்டெண்ட், பெரிய அளவு. 74th வேர்ட் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், அது ஒரு நவுன், த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரேடியோ வேவ் பை வேரியிங் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட் யூஸ் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஆடியோ சிக்னல், வானொலி அளவின் மாற்றத்தால் அதன் வீச்சு மாறுபடுகிறது, அதனால் ஒலி சமிக்கைகளை ஒளிபரப்புவதற்கான வழிமுறையாக பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்
கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை குவைரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் சேவியர் ஆண்டனி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.